When you see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ராபின். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பைக்கில் வந்து ஃப்ளாஷர், அதாவது வந்து பார்க்கிங் லைட்டு இல்லை அசார் லைட்னு சொல்லணும் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பேட்டர்ன் தான். எனக்கு நிறையா பேட்டர்ன் தேவையில்லை அப்படின்றவங்களுக்கு, இதுக்காக நான் காசும் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஒரே ஒரு பேட்டர்ன் தான் எரியும். ஸோ எனக்குமே ஒரே ஒரு பேட்டர்ன் தான் தேவை. நீங்கள் வந்து ஃப்ளாஷர் போனோன்னா இருக்குது, 1500 ருபீஸ்க்கு வந்து ப்ளக் அண்ட் ப்ளே இருக்குது நம்ம ஆர்எஸ்க்கெலாம். ஸோ நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கோங்க. ஆட்டோ ஃபைல சிம்டாக்னு இருக்குது, ரெண்டு கம்பெனி இருக்குது, நீங்கள் அது ஏதாச்சும் வாங்கி போட்டுக்கோங்க ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 50 ருபீஸ் ஆச்சு கைஸ் இது செட் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இது ஒர்க்கிங் காட்டிவிட்டு உங்களுக்கு பேக்கில் வந்து, அதாவது இந்த வீடியோ கடைசியில் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் போட்டிருக்கேனா பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ஏரியதா. ஸோ இப்போ வந்து இது நார்மலாக இருக்குது, நான் இது எதுவுமே அந்த ஃப்ளாஷர் எதுவும் ஆன் பண்ணல. ஸோ லெஃப்ட் ஏரியதா. இப்போ இதே வந்து நான் உள்ளே அந்த சுவிட்சை வந்து வெளில வச்சு உள்ளே வச்சுட்டேன் நான், இங்கே வச்சுருக்கேன் ஆக்சுவலி. எனக்கு வேணாம் அது உள்ளே இருக்கட்டும் அப்படின்னால உள்ளே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் தானே எரியுது. இப்போ நான் அப்படியே போயிட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஸோ ஓகே ஓகே, பார்க்கிங் லைட் பக்கவா. ஸோ இவ்வளோ தான் கேஸ், ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஒரே ஒரு சுவிட்சு தான் நான் வாங்கின காசு, அந்த ஒரே ஒரு சுவிட்சு தான். நீங்கள் இப்போ நீங்கள் இதை அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எது போட்டாலுமே, லெஃப்ட் போட்டாலும் சரி ரைட்டு போட்டாலும் சரி, எது போட்டாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பார்க்கிங் லைட்டாக தான் எரியும். ஸோ இப்போ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் ரைட்டு கடைசியாக மாற்றினேன் பாருங்கள், ரைட்டில் இருக்கா. ஸோ இவ்வளோ தான் கைஸ் அது, அது என்ன சுவிட்சு அப்படின்றத நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு தெளிவாக. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த சுவிட்சு. இதை வந்து பைக் ஹேண்டலில் மாட்டுவாங்க. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகே கைஸ், இதுதான் அந்த சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது ரொம்ப லோக்கல் தான், 30 ரூபா 40 ரூபா தான் நினைக்கிறேன் இது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இந்த சுவிட்சு வாங்காதீங்க, மிண்டாவில் ஒரு சுவிட்ச் வரும், 70 ருபீஸ் வரும், கேட்டு வாங்கிக்கோங்க மிண்டா அப்படின்னு கேளுங்க. அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன்லாம் பாருங்க, கொஞ்சம் கேவலமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. இதை அழுத்துறது நல்லாவே இல்லை. அந்த மிண்டா சுவிட்செலாம் சூப்பராக இருக்கும் அழுத்துறதுக்கு. ஸோ கைஸ், இதை ஒன்றும் இல்லை, இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம், இங்கே பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மவுண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஏறாது, ஒரு பக்கம் டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ கத்தி வச்சு இந்த எட்ஜு இந்த எட்ஜு ரெண்டு எட்ஜை மட்டும் ஒரு சைடில் மட்டும், இந்த சைடில் மட்டும், அதாவது இந்த பக்கம் இப்படி மாற்றுறீங்கன்னா இந்த பக்கம் மட்டும் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக இது வரைக்கும் எட்ஜில் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இந்த எட்ஜு போய் குத்திட்டுருக்கோம் நம்ம பைக்கு. ஸ்பெஷலாக ஆர்எஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஆர்எஸ் என்எஸ்க்கெலாம், ஏன்னா அந்த ஹேண்டில் பார் செட் ஆகாது. இந்த இடம் எட்ஜில் மட்டும் எடுத்துருங்க. ஸோ கைஸ், இந்த சுவிட்சில் ரெண்டு எண்டு வருதா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு போய் லெஃப்ட்டோட, அதாவது ரைட்டில் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ்லையும், ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். அவர் இல்லைனா இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம். சரி கைஸ், உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் தெளிவாக புரியுதா. ஒரு இந்த இந்த சுவிட்சிலேருந்து வர ஒரு எண்டு எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டரோட, அதாவது ரைட் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ்லையும், இதே எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ்லையும் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டே விட்டுட்டீங்கன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணாத வரைக்கும் வந்து நார்மலாக இண்டிகேட்டர் எரியும். ஒரு வேளை நீங்கள் அதாவது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பார்க்கிங் லைட்டாக மாறிடும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஒரே ஒரு பேட்டர்ன் தான் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஒரு பேட்டர்ன் தான் எரியும். வேறு பேட்டர்ன் தேவையில்லை, தேவையில்லை. எனக்கு ஒரு பேட்டர்ன் இருந்தாலே போதும், எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷர் மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த 50 ரூபா 70 ரூபா செலவாகும். ஸோ இது நீங்களே வீட்டிலே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ்லையும் ரைட் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ்லையும். நீங்கள் வந்து நெகட்டிவ் டச் பண்ணக்கூடாது, திரும்ப சொல்கிறேன், நெகட்டிவ் டச் பண்ணக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் வந்து ஆல் ஓவர் பாடியில் இருக்கும். ஸோ நாங்கள் நமக்கு நெகட்டிவ்க்கும் சம்மந்தமே கிடையாது, நம்ம ரெண்டுத்தையும் பாசிட்டிவ் தான் டீல் பண்ணோம். ஸோ நம்ம ஆர்எஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு செம்ம இதுவாக வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி பாசிட்டிவ் கண்டுபிடிது போ, எனக்கு தெரியாது போ அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஆர்எஸில் பார்த்திங்கன்னா வந்து சாக்கெட்டே வந்து க்ரீன் கலரில் இருக்கும், லெஃப்ட்டில் வந்து சாக்கெட் க்ரீன் கலர் இருக்கும், ரைட்டில் வந்து சாக்கெட் வந்து இந்த ஆஷ் கலரில் இருக்கும், அங்கே இருக்கும். நான் வீடியோ எண்டில் வந்து இந்த டேஷ்போர்டை இந்த பேனலை கழட்டிட்டு காட்டுவேன் உங்களுக்கு, அதில் பாருங்கள் தெளிவாக. அண்ட் 220 என் ஃப்ரெண்டுக்கும் பண்ணி கொடுத்தேன், அவனுக்குமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து அதாவது பச்சை கலர், ஸோ ரைட்டில் வந்து ஆஷ் கலர். ஸோ இந்த பச்சை கலர் ஒயரையும் ஆஷ் கலர் ஒயர்லேயும் தான் இந்த ரெண்டு டெர்மினலாம் கொடுக்கணும். ஓகேவா, நம்ம ஆர்எஸ்க்கு சொல்கிறேன், இந்த ஒரு டெர்மினல் எடுத்து போய் பச்சை கலரில் பச்சை கலருக்கு பச்சை கலர், இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும்.
ஸோ ஒரு டெர்மினல் எடுத்துமே பச்சை கலர் ஒயரில் குத்துனேன், ஒரு டெர்மினல் எடுத்துட்டு போயிட்டு ஹேஷ் கலர் ஒயர். இது ஆர்எஸ்க்கு மாறாது, இதே தான் நீங்கள் எந்த ஆர்எஸ்ஸாக இருந்தாலும் இதே செட்டப் தான் வரும் உங்களுக்கு. க்ரீன் அண்டு அந்த என்னது ஹேஷா ஹேஷு. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த வீடியோ நான் போட்ட வீடியோலோ, அதாவது நான் கனெக்ட் பண்ண வீடியோ வந்து அதில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மற்ற வண்டிகள்லாம் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அதாவது ரெண்டு இண்டிகேட்டர் எடுத்திங்கன்னா அதில் வந்து நாலு ஒயர் வருமா, இதில் ரெண்டு இதில் ரெண்டு வருமா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், ஒரே கலரில் இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த ஒயரை விட்டுருங்க. இந்த கலரில் இதில் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும். அதை எடுத்து போய் சேமாக அட்டாச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், நான் இப்போ சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரெண்டு இண்டிகேட்டரில் ரெண்டு ஒயர் வரும். ஸோ அந்த ரெண்டு ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் காமனாக இருக்கும், இதுலேயும் காமனாக இருக்கும், இதுலேயும் காமனாக இருக்கும். அதாவது இதில் வந்து எல்லோ வந்தால் இதுலேயும் எல்லோ இருக்கும். ஸோ அந்த ஒயரை டச் பண்ணாதீங்க. இதில் வந்து ரெட் இருந்தால் இதில் வந்து ஆரஞ்சு இருக்கும், இல்லை இதில் பிளாக் இருந்தால் இதில் வந்து க்ரீன் இருக்கும். அந்த மாதிரி ஆப்போசிட் காம்போவில் வரும். ஸோ அதுதான் நம்ம பாசிட்டிவ். நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் இண்டிகேட்டர் இருக்க எந்த வண்டிக்காக வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எல்லா வண்டிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் வந்து பேக்கில் வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அதை முதல்ல பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். எது பண்ணுறதாலும் நெகட்டிவாக டச் பண்ணாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நெகட்டிவ் மட்டும் டச் பண்ணாதீங்க. டச் பண்ணிங்க நெகட்டிவாக கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது, ஃபியூஸ் எகிரிடும். ஃபியூஸை மட்டும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணிக்கோங்க, தெரியாமல் இப்போ கை வைக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அண்ட் லைக்கு கமெண்ட்டு ஷேரு. உங்கள் டவுட் எதாக இருந்தாலும் கேளுங்க, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்கை தரேன், அதுலேயும் ரிப்ளை பண்ணுவேன். இதில் பண்ணலைன்னா யூடியூப்பில் பண்ணலைன்னா அதில் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கைஸ், இதுதான் அந்த க்ரீன் கலர் கிளிப்பு. ஸோ இந்த ஒயரில் வந்து க்ரீன் கலர் கொடுக்கணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் வந்து ஆஷ் கலர் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆஷ் கலர் ஒயரை தான் கனெக்ட் பண்ணோம். அந்த சைடு வந்து க்ரீன் கலர், இந்த சைடு வந்து ஆஷ் கலர். கிட்டே பாருங்கள், இந்த கலர் ஆஷ் கலர்லேயே ஒரு ஒயர் இருக்கலாம். ஸோ அந்த ஒயரையும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த ஒயர்லேயும் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு டெர்மினலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றத்தில் க்ரீன் கலர்லேயும் ஒன்றத்தில் வந்து ஆஷ் கலர்லேயும் கொடுத்தா போதும். இதுதான் அந்த சுவிட்ச். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வரும். ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அது உள்ளே ஒரு கேப் மாதிரி இருக்கும். கிளிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கேப்பில் வந்து ஒரு கொக்கி அடித்த மாதிரி மாட்டியாச்சு, கொக்கி அடித்த மாதிரி மாட்டிட்டு திரும்ப வந்து கிளாம்ப் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு கிட்டே கட்டுறேன், இவ்வளோ தான். நம்ம கட் மட்டும் பண்ணாதீங்க ஒயரிங்க, பைக்கோட ஒயரிங் எங்கேயுமே கட் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த க்ரீன் கலரோட ஒயரிங்கில் ஜாயின் பண்ணியாச்சு. கட் மட்டும் பண்ணாதீங்க, கட் பண்ணாமல் நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க.